रघुपति राघव राजाराम, अतीत पावन सीताराम, ईश्वर अल्लाह तेरे नाम सग को सन्नति दे। ओम श्री राम जय राम जय जय राम। அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். இந்த வால்மீகி ராமாயணத்திலே மூன்றாவது காண்டமாகிய ஆரண்ய காண்டத்தை இனிதே தொடங்குகிறேன். இந்த ஆரண்ய காண்டத்தை நான் நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் மனமெல்லாம் கொஞ்சம் பதை பதைப்பாகவும் கொஞ்சம் துன்பமாகவும் வலியாகவும் வலி நிறைந்ததாகவும் இருக்கிறது. அதற்கு காரணங்கள் பல. ஆனால் அதற்கு முன்பாக ஆரண்ய காண்டத்தை தொடுவதற்கு முன்பாக நான் ஒரு சில விஷயங்களை என் மனதில் படுகிற விஷயங்களை சொல்லிவிட்டு செல்வதுதான் அது ஒரு சரியான பாராயணமாக அமையும் என்கிற பட்சத்தில் என் மனதில் படுகிற ஒரு சில விஷயங்களை பெருமக்களை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, டாலரன்ஸ் லிமிட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை உண்டு. அப்படின்னா என்னன்னா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. டாலரன்ஸ் லிமிட், சகித்துக்கொள்ளும் எல்லை. கரெக்ட், சரியாக சொல்வதாக இருந்தால் டாலரன்ஸ் என்றால் சகித்து கொள்கிற தன்மை, லிமிட் என்கிறால் எல்லை, சகித்து கொள்கிற தன்மையின் எல்லை. இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு நடுவில் இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கிறீங்க. அது இழுக்க இழுக்க அது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து நல்ல, அது நல்ல வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது ரப்பர் பேண்டு. அதை நீங்கள் என்னால் இழுத்துக்கிட்டே ஒரு கட்டம் வரைக்கும் தான் நீங்கள் இழுக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பிஞ்சு போயிடும். அப்போது அந்த எல்லைக்கு பேர் தான், அந்த எல்லைக்கு பேர் தான் டாலரன்ஸ் லிமிட். அந்த லிமிட்டுக்கு மேலே போனீங்கன்னா அது அதால் டாலரேட் பண்ணிக்க முடியாது, அதால் சகித்துக்கொள்ள முடியாது, பிஞ்சு போயிடும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் இது பொருந்தும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் பொருந்தும். அதனால்தான் பழமொழியை சொல்லி வைத்தார்கள், சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திற்குமே இது பொருந்தும். பூமியில் நல்லது நிறையவும் இருக்கக்கூடாது, கெட்டது நிறையவும் இருக்கக்கூடாது. நல்லது நிறைய இருந்தால் அதை சமன் செய்வதற்காக கெட்டதும் வந்து சேரும். கெட்டது நிறைய ஆகி போனால், பாருங்க, நல்லது நிறைய ஆகி போனால் அதை சமன் செய்வதற்காகவாவது கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் ஆங்காங்கே உருவாக புற்றி சொல் போல வந்து விடுவார்கள். கெட்டது உச்சபட்சத்தில் போனால் அதை சமன் செய்வதற்கு நல்லதால் கூட கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நல்லது என்பது வெகுளித்தன்மை கொண்டது, கெட்டது என்பது கொஞ்சம் அசுரத்தன்மை கொண்டது. கெட்டது கூடி போச்சு அப்படின்னு சொன்னால் அதை சரி செய்வதற்கு பிரபஞ்சத்திலிருந்து தான் யார் ஏதாவது ஒன்று அனுப்பப்பட வேண்டும். இது 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 பிரபஞ்சத்தின் நியதி. இதை புரிந்து கொண்டால் தான் புரிந்து கொள்ள முடியும், இல்லை என்றால் நாத்திகம் பேசுவோம், அவ்வளவுதான். இந்த பூமிக்கு என்று ஒரு டாலரன்ஸ் லிமிட் என்று உண்டு, சகித்து கொள்ளும் தன்மை என்று உண்டு. ஒரு ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லைக்கு மேல் அது வந்துட்டு ஒரு தோட்டத்தில் கள்ளிச்செடி அளவுக்கு அதிகமாக கட்டுக்கடங்கி வளர்கிறது என்றால் அதை அதுவே அந்த தோட்டத்தை அழித்துவிடும் என்பது போல அந்த கள்ளிச்செடியை வேரோடு பிடுங்கி எடுக்க களை எடுக்க வேண்டும். அதுபோல இந்த பூமியில் கெட்டது வந்து கட்டுக்கடங்காமல் செல்கிறது என்றால் வேறு வழியே இல்லை, ஒரு ஓரளவுக்கு தான் கெட்ட. இப்போ ஏன் இப்போ என்ன கெட்டது இல்லையா? இன்றைக்கி நம்ம பூமியில் வந்துட்டு கெட்ட எண்ணம், நமக்குள்ளேயே கெட்ட எண்ணம் இல்லையா? மற்றவங்கள சொல்ல வேண்டாம், நமக்குள்ளேயே அலசி பார்ப்போம். நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது, எல்லோரிடமுமே இருக்கிறது. நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. ஆனால் அந்த கெட்டது வந்து வரம்பு மீறி போகும் பொழுது, கட்டுக்கடங்காமல் போகும் பொழுது அதை அதை பூமியால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்துக்கே தெரியும், ஐயோ பூமி போயிருமே, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு பிரபஞ்சம் எதையாவது ஒன்று அனுப்பிவிடும். அப்படி அனுப்பிவிடப்படும் பொருட்களுக்கு பெயர் தான் அவதாரம் என்று நாம் சொல்கிறோம். இப்படி நான் சொன்ன உடனேயே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்கள், ஐயையோ இந்த நாகராஜுக்கு வேற வேலையே இல்லையே. நம்ம தாத்தா பாட்டி இப்படி தானே சொன்னாங்க, அதையே இந்த நாகராஜன் சொல்கிறான். நம்மளாம் நாத்திகம்லாம் எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ வந்துட்டு ரேஷ்னலிசமாக பேசுகிறோம். இப்போ வந்து அவதாரம் அப்படிங்கிறான்,
இளைஞர்களே, நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன், மற்ற உதாரணங்களை விடுங்கள், இந்த 2020க்கே வாங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்கிறது தான் வந்துட்டு நம்பும்படியாக உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது. சரியா? நம்ம எவ்வளவு அளவு மீறி வந்துட்டு சேட்டை பண்ணோம் அப்படிங்கிறது இளைஞர்களே உங்களுக்கும் தெரியும், பெருமக்களே உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாம் எல்லாம் எவ்வளவு சேட்டை பண்ணோம். இந்த இந்த 21ஆம் நூற்றாண்டு தொடங்கியதிலிருந்து ஆரம்பித்து, ஏன் கொஞ்சம் நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதுலேருந்தே சொல்லலாம், ரொம்ப சேட்டை, அந்த சேட்டையின் உச்சிதான் 2020ஆம் வருடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த சுதந்திரம் தொடங்கியதிலிருந்து கொஞ்சம் தாங்கி கொண்டது, பூமி தாங்கி கொண்டது, மொத்த உலகமுமே கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கிக்குச்சு. ஓகே, தாங்கிக்கிறேன். அதான், அதனால தான் பூமாதேவி தேவி தாய் என்று சொல்கிறோம். எவ்வளவு சேட்டை பண்ணாலும் தாங்கிக்கிறோம். ஆனால் வரம்பு மீறி நம்ம சேட்டை பண்ணோம். அதில் அதற்கு அந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இதுக்கு மேலே போச்சுன்னா பூமி வந்துட்டு போயிடும், பூமி போச்சு அப்படிங்கிறதுக்காக அனுப்பிவிடப்பட்ட அவதாரமாகத்தான் நான் கொரோனா வைரஸ் என்பதையே நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம கொரோனா வைரஸ்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஒரு 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 குடூர வில்லனை போல் பார்க்கிறோம். கொரோனா வைரஸ் என்பது என்னை பொறுத்த வகையில் நம்ம செஞ்சோம் தெரியுமா, அதுதான் வில்லன், அதுதான் கொம்பு முளைச்சு வாள் வச்ச ஒரு 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 அசுரத்தன்மை கொண்ட ஒரு வில்லத்தனம் நமக்குள் தான் இருந்தது. நம்மை அழிப்பதற்கு வந்த ஒரு ஒரு அவதாரம் தான் கொரோனா வைரஸ் என்பது என்னுடைய ஒரு தியான ரீதியான ஒரு அலசல். சரியா? எனவே பிரபஞ்சம் அதை நிகழ்த்தி விட்டது. உன் கண் முன்னே நிகழ்ந்த ஒரு விஷயம் கொரோனா அப்படின்னு எவ்வளவோ விஞ்ஞானம், நம்ம விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேறி இருக்கு. சந்திரனை தொட்டோம், இப்போ வந்துட்டு செவ்வாயவே தொட்டுட்டோம். சரியா? அப்படி இருக்கிற விஷயத்தில் கண்ணுக்கு ஒரு இத்தனை ஒரு கிருமியை ஒன்றும் பண்ண முடியலை. இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலை, அந்த கிருமியை அழிக்கவே முடியலை. அது வந்து நம்மளை வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு டே டே டே. இன்னைக்கு என் மாணவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், சார் ஒரு காலத்தில் நான் பைக் எடுத்துக்கிட்டு நான் ஊரை சுற்றுவேன், இப்போ எனக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி, இப்போ எனக்கு வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு தோணுது. இந்த அமைதியைத்தான் பிரபஞ்சம் எதிர்பார்த்தது. ரொம்ப ஓடி 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 ரொம்ப சேட்டை பண்ணீங்க, அவ்வளோ எவ்வளோ ஓட்டம். இப்போது வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே எல்லாரையும் போட்டு அடைச்சி 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 வெளியில் போனால் செத்து போயிடுவோம். அடைச்சி 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 வச்சு ஒரு ஆறு மாத காலத்தில் தானாகவே அந்த ஆன்மா அடங்கி 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 எவ்வளவு சேட்டை பண்ணுற அந்த ரவுடி பசங்களாக இருந்தாலும், எவ்வளவு சேட்டை பண்ணுற பசங்களாக இருந்தாலுமே கொஞ்சம் அமைதியாக ஆகிவிட வேண்டும் என்பதை இந்த பிரபஞ்சம் எதிர்பார்த்தது என்பதை அந்த கொரோனா என்கிற ஒரு அவதாரத்தை அனுப்பிவிட்டு செய்துவிட்டது. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு நான் வரேன். 800,000 வருடத்திற்கு முன்பு, அதாவது நான் இப்போ சொல்கிறது இன்றைக்கு வந்துட்டு 2020ஆம் வருடத்தில் மொத்த மனித இனமுமே செய்த விஷயத்தை, ஒரு 800,000 வருடங்களுக்கு முன்பு ஒரு அசுரகுலம் செய்து கொண்டிருந்திருக்கிறது. தென் தமிழகத்தில் இலங்கையில் இந்த பகுதியில் ஒரு அசுரகுலமே செய்து கொண்டிருந்தது. அந்த அசுரகுலத்திற்கு ஒரு தலைவன், அந்த தலைவன் இப்படி ஒரு அசுரகுலமே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தது. நம்மெல்லாம் நினைக்கலாம், அப்படி என்னதான் அந்த ராவணன் பண்ணான், என்னதான் பண்ணான், ராவணனை போட்டுட்டு இப்படி வந்து நம்ம வில்லனாக பார்க்கிறோமே. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு மணிரத்னத்தின் மீது ஒரு பெரிய மன வருத்தம். நம்மெல்லாம் எனக்கு சின்ன வயசுலனா வந்துட்டு நான் சினிமாவில் இயக்குநராக ஆக வேண்டும் என்கிற ஆசை எனக்குள் இருக்கும் பொழுது, மணிரத்னத்தை என்னுடைய முன்னோடியாக, என்னுடைய குருவாக அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டு, இப்போ எனக்கு நினச்ச வெக்கமாக இருக்குது, இல்லை அவர் போய் குருவா அப்படின்னு நினச்சதுக்கு நான் வெக்கப்படுறேன், சொல்கிறதுக்கே எனக்கு நாக்கு கூசுது. சரி, ஏன்னு நான் சொல்கிறேன், மணிரத்னம் ஒரு மிகப்பெரிய அறிவாளி. என்னடா மணிரத்னத்தை போய் என்னமோ சாடுவது போல் நாகராஜ் பேசுகிறானே அப்படி என்று தோன்றும், என்னால் மன்னிக்கவே முடியாத ஒரு மாபெரும். இனி மணிரத்னமே நினைச்சா கூட அவர் செய்த ஒரு பிழையை எந்த ஒரு எரேசரை வச்சும் அழிச்சிட முடியாது. அவர் செஞ்சிட்டார், தப்பு பண்ணிட்டார். மணிரத்னம் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு மாபெரும் தெய்வம். நான் வந்துட்டு சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட சமயத்துலலாம் மணிரத்னம் வந்துட்டு ஒரு தெய்வம். ஆக என்ன ஒரு ஷாட், என்ன ஒரு ஸ்க்ரீன் பிளே, என்ன ஒரு ஸ்கிரிப்ட். என்றைக்கு மணிரத்னம் ராவணனை ஹீரோவாக வைத்து கொண்டேன். சரி, ராவணனை ஹீரோவாக வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இயக்குனரும் வந்துட்டு ஒரு சேரிக்கார பையனை ஹீரோவாக வைக்கிறது, ஒரு ரவுடியை ஹீரோவாக வைக்கிறது, ஒரு பொறுக்கி பையனை ஹீரோவாக வைக்கிறது அப்படின்னா வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ராவணனை ஹீரோவாக வச்சுக்கோ, சரியா? ஆனால்
எந்த மணிரத்னம் எப்பொழுது ராவணனுக்கும் சீத்தைக்கும் நடுவே ஒரு சின்ன காதல் கசிந்தது என்பதை போல் காட்சியை உருவாக்கினாரோ அந்த நொடியிலேயே, அது மட்டுமல்லாமல் அந்த படத்திலே ராமணன் என்கிற படத்திலே மணிரத்னம் எப்பொழுது ராமரை வில்லன் போல் சித்தரித்தாரோ அதை பார்க்கும்பொழுது ராவணனின் மீது ஒரு காதல் வந்து ராவணனுக்கும் சீதாவுக்கும் நடுவே ஒரு காதல் இருப்பதை போல் காட்சியை ஏற்படுத்தி ராமர் வேடத்தில் இருக்கிற ஒருவனை நமக்கு மனம் கசப்பாக போடா லூசி ஏண்டா அப்படி அவனை போய் கொன்னு அப்படின்னு பார்க்கும் அளவுக்கு சித்தரித்த அந்த மணிரத்னத்தின் இந்த செயல் அவர் பிறவி முழுவதும் வந்துட்டு இந்த ஜென்மத்திலேயே அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய பாப காரியமாக ஆகி போனது. இதை அவர் எத்தனை பிறவி எடுத்து அவர் அழிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. வெற்றிகரமான இயக்குனர் தான் அவர், உலகம் முழுவதும் வெற்றி பெற்ற இயக்குனர் தான். ஆனால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய விஷயத்தை நான் இதை இந்த வால்மீகி ராமாயணத்தில் சொல்ல வேண்டும் என்று பல பதிவுகளில் வாயை கட்டி கொண்டு இருந்தேன். மணிரத்னம் செய்த இந்த அடாத செயலை பல பதிவுகளில் சொல்லிவிடக்கூடாது, இந்த வால்மீகி ராமாயணத்தில் தான் சொல்ல வேண்டும் என்று நான் கட்டி கொண்டிருந்தேன். இதுதான் சரியான தருணம். மணிரத்னம் செய்த இந்த விஷயத்தை அவரால் இனிமேல் எத்தனை யாகங்கள் நடத்தினாலும் அவரால் தான் செய்த அந்த பாவத்தை அழித்துவிட முடியாது. ராவணன் என்கிற ஒரு படைப்பை செய்திருக்கிறார் சார். அப்படி அந்த ராவணன் என்னதான் பண்ணான், நமக்குள்ள தோணும். இன்றைக்கு என் மாணவர்கள் எல்லாம் என்னிடம் வந்து கேட்கிறார்கள், மணிரத்னத்துடைய படத்தை பார்த்துட்டு வந்து கேட்கிறாங்க. அவர்கள் எல்லாம் வால்மீகி ராமாயணத்தை படித்தார்களா, கம்பராமாயணத்தை படித்தார்களா? எதையும் படிக்கவில்லை. மணிரத்னத்துடைய ராவணன் என்ன? அதனால தான் சொல்கிறேன், மணிரத்னம் ஒரு மாபெரும் பிழை பண்ணிவிட்டார். கலியுகம், தலையெழுத்து, இப்படியெல்லாம் மனித மனங்களுக்குள் விஷத்தை திணித்து விடுகிற இயக்குனர்கள் வந்து விடுகிறார்கள். அதான் நான் சொன்னேன்ல, கைகேயி மூலமாக இப்படி ஒரு செயல் நடக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் செய்து விட்டது. அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு கைகேயி ஐயோ இப்படி பண்ணிவிட்டோமே அப்படின்னு நினைச்சதுனால தான் கைகேயி வந்துட்டு ராமரை பார்க்கறதுக்கு சித்திரக்கூட மலை வரைக்கும் மூன்று மனைவியர்களோடு சேர்ந்து வந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. மணிரத்னம் இப்படி ஒரு மாபெரும் பிழையை செய்திருப்போம் என்று அவர் உணர்ந்திருக்க கூட மாட்டார், ஆனால் செய்து விட்டார். சரியா, கலிகாலம் என்றுதான் நான் சொல்வேன். மறுபடியும் கலிகாலம், இப்படியெல்லாம் மனித மனங்களில் விஷம் பரப்பப்பட வேண்டும் என்று விதி, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அது களையப்பட வேண்டும். பெருமக்களை, இளைஞர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும், ராவணன் படத்தின் மூலமாக உங்களுடைய மனதிற்குள் என்னென்ன விதை விதைக்கப்பட்டதோ, என்னென்ன நச்சு தூவப்பட்டதோ அதை அப்படியே கழுவி வெளியே தூக்கி எறிந்து விடுங்கள். சீதாதேவி எதை வேணாலும் நான் மன்னிச்சிடுவேன். சீதாதேவியை பற்றி அங்கே ஒரு சின்ன மெல்லிதான ஒரு காதலை ராவணனுக்கும் சீத்தைக்கும் இடையிலே மணிரத்னம் சொல்லியிருப்பதை என்னால் ஜென்ம ஜென்மத்துக்கும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மணிரத்னம் பெரும் பாவம் செய்து விட்டார். அவர் பல பிறவி எடுத்தால் கூட இந்த பாவத்தை கழுவ முடியாது. சரி, விஷயத்திற்கு வருகிறேன். ராவணன் அப்படி என்னதான் பண்ணிட்டான்? பூமிக்குன்னு ஒரு டாலரன்ஸ் லிமிட் இருக்கு. நம்மெல்லாம் வந்துட்டு கட்டுக்கடங்காமல் வந்துட்டு போகாத வேகம், பணத்தை நோக்கி போகாத வேகம் போயிட்டோம். சரியா, ஆடாத ஆட்டம் ஆடிவிட்டோம். பணம்னு இண்டஸ்ட்ரியலைசேஷன், குளோபலைசேஷன் அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டோம். அதை அடக்குவதற்காக கொரோனா வந்துச்சுன்னு சொல்கிற, சரி ஓகே, டாலரன்ஸ் லிமிட்னு சொன்னேன், சரி ஓகே. ராவணன் அப்படி என்னதான் பண்ணான் அப்படின்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், ராவணன் என்னதான்டா பண்ணான், ஒரு பொண்ணு மீது மோகப்பட்டுட்டான் அவ்வளோதானா, கடத்தி கொண்டுட்டு வந்து வச்சுட்டான். சரியா, சரி, ஒரு ஈகோ வாய்ப்பு வச்சு கடத்திட்டு வந்துட்டான், என்ன திருப்பி கொண்டு போய் ஒப்படைக்க முடியல அப்படின்னு ஒரு ஈகோ வாய்ப்பு வச்சு கடைசியில் சண்டையே போட்டான். போருன்னு பெரும் போராகி போனது, தோத்து போயிட்டா செத்து போயிட்டான். அடப்பாவே, இதுக்காகவா அப்படின்னு தோணும். நோ, நம்ம வந்துட்டு படத்தோடைய நடுப்பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டு ராவணனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ராவணன் சீதாவை கடத்துவதற்கு முன்பிலிருந்தே என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை 7வது காண்டமாகிய உத்தரகாண்டத்தில் நாம் பார்க்க போகிறோம். ராவணன் என்னென்னலாம் செஞ்சிருக்கான். இந்த ஆரண்ய காண்டத்தில் தான் ராவணன் வில்லன் இன்ட்ரடக்ஷன், ராவணனை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். ராவணனை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக ராவணனுடைய தங்கையாகிய சூர்பநகை, அற்புதமான கேரக்டர் சூர்பநகையை அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த சூர்பநகையை பற்றி நான் ஒரு சின்ன விஷயத்தை நான் இந்த ஆரண்ய காண்டத்தை தொடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு நான் போயிடுறேன். சூர்பநகை தான் இந்த பிரச்சனைக்கே காரணம். அதை எப்படி சொல்கிறது, அது அந்த பிரச்சனைக்கு எப்படி விளக்கேற்றி வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த சூர்பநகை தான். ஆனால் பின்னாடி தான் விஷயம் தெரியுது. சூர்பநகையே வந்துட்டு ராவணன் மீது இருந்த கோபத்தினால்தான் இப்படி செஞ்சா அப்படின்னு எனக்கு புரியுது. நான் சொல்கிறேன் கேளுங்க.
சூர்ப்பனகை. இப்போ சூர்ப்பனகை நம்ம பார்க்க போறோம். சூர்ப்பனகையை வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண போறாங்க. சூர்ப்பனகைக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த அதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போறது கிடையாது, பின்னாடி தான் பார்க்க போறோம், உத்தரகாண்டத்துல தான் பார்க்க போறோம். சூர்ப்பனகையுடைய கணவனை ராவணன் கொன்று விடுவான். அது ராவணன் மீது தப்பும் இல்லை, அது ஒரு விபத்து. அது அது ராவணன் கொல்லணுங்கிற ஐடியாவே கிடையாது, அது ஒரு விபத்து. அந்த கோபம் சூர்ப்பனகைக்கு. ஆனால் ராவணனை யாருமே கொல்ல முடியாது அப்படிங்கிற இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்த சூர்ப்பனகை ராமனை அப்படியே கண்டுகொண்டு ராமனையும் ராவணனையும் கோர்த்து விட வேண்டும் என்று செய்த செயலாகத்தான் இந்த சூர்ப்பனகையும் ராமரும் சந்திக்கிற இந்த சந்திப்பாக நான் பார்க்கிறேன். என்ன இதெல்லாம் இந்த ஆரண்ய காண்டத்தில் நடக்க போகிறது. சரி, நான் என்ன யோசிக்கிறேன்னா, ராமரும் ராவணனும் என்ன சந்தித்து கொள்ள வேண்டும். ராவணனை நான் சொன்னேன்ல, அந்த டாலரன்ஸ் லிமிட், இந்த பூமியில் தாங்கி கொள்ள முடியாத ஒரு எல்லையை தொட்ட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ், அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அந்த டாலரன்ஸை, அந்த எல்லையை மீறி சென்ற அந்த ஒரு அசுரத்தனத்தை வெட்டி விடுவதற்காக, கொஞ்சம் ட்ரிம் பண்ணுறதுக்காக வந்த ராமர் பிறந்துட்டார், வளர்ந்துட்டார். அவர் வந்துட்டு ராவணனை சந்திக்கணும், அந்த அசுரகுலத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும். வேறெடுக்கிறது சரி இருக்கட்டும், அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும். கொஞ்ச காலத்துக்காகவாவது வந்துட்டு அந்த அசுரகுலம் அடுத்து சேட்டை பண்ணக்கூடாது. அதுக்கான அவதாரம் ராமர். இப்போ பாருங்க, இந்த ராமருடைய அவதாரத்திலேயே ஒவ்வொன்றும் வந்துட்டு திருப்பு முனை. சரியா, மந்தரை. அதனால தான் இப்போ வந்துட்டு கெட்டவங்க அப்படிங்கிற அவங்கள வந்துட்டு கெட்டவங்கள நம்ம பார்க்கவே கூடாது. இப்போ நம்ம இப்போ ஆரண்ய காண்டத்துக்கு வந்தாச்சு. மந்தரை செய்த செயலை நாம் வணங்க வேண்டும். அதனால தான் நான் பாரதியார் எழுதின ஒரு பாடல், அது இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பாரதியார் வந்துட்டு எது கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார். இது கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார். அப்போ பன்றி, நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்துட்டு கோமாதா, பசுமாடு கடவுள். நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு டீசன்சி இருக்குல்ல, என்ன இது கடவுள், சி அசிங்கம், அது கடவுள் இல்லை. என்ன அதுதான் பாரதியார். எனக்கு எப்பவுமே பாரதியார்னா சூப்பர் ஸ்டார்னு தான் தோணும். பன்றி, அவர் பன்றின்னு சொன்னது கூட பெருசு கிடையாது. கடைசியில் சொல்லுவாரு, மலம் பன்றி தின்னும் மலம், அந்த மலம் ரைட், நம்ம பி, அது கடவுள் என்று சொல்வார், கடவுள் என்று சொல்வார். எனக்கு இது ஏன் ஞாபகத்துக்கு வருதுன்னா, கெட்டவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சி அப்படின்னு முகம் சொல்லிப்போம், கடவுள், எல்லாமே கடவுள் தான். மந்தரை செய்த செயல் கடவுள் தான். கைகை செய்த செயல் கடவுள் தான். சித்திரக்கூட மலையா, சரி அதெல்லாம் நடந்து போச்சு, அதெல்லாம் நடந்துருச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டார். சித்திரக்கூட மலை அடிவாரத்திலே சிவனேன்னு அழக பர்ணசாலை அமைத்து கணவன் மனைவி தம்பி எல்லாம், அதாவது ஒன்று சொல்லட்டுமா, 14 வருட காலமும் அந்த இடத்துலையே அப்படியே தங்கிடலாம் அப்படின்ற நினைப்போடு தான் ராமர் இருந்திருப்பார். சித்தி இவ்வளோ தூரம் தள்ளி வந்தாச்சு, பல மைல் கணக்கு தள்ளி வந்தாச்சு. சித்திரக்கூட மலை அடிவாரத்தில் அப்படியே தங்கிடலாம் அப்படின்னு நினச்சி தான் ராமர் வந்திருப்பார். என்ன இப்போ மந்திரை கிளப்பி விட்டான், கைகையை கிளப்பி விட்டான். கிளப்பி விட்ட ராமன் வந்து சித்திரகுடம் மலையில் செட்டில் ஆகிட்டார். இப்போ பாருங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அலசி பார்த்தாலும் தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே டேய் என்னடா அப்படியே நின்றுட்ட, ஓ போனி ஏதோ ஒன்று ஒன்று அப்படியே பந்தாடுற மாதிரி தள்ளி தள்ளி தட்டி 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 விட்டு ஒரு நீ அடைய வேண்டிய அந்த உண்மையான இலக்கை அடையும் படைக்கும் ஏதோ ஒரு கோல் உன்னை தட்டி கொண்டே செல்லும். சித்திரகுடம் மலை அடிவாரத்தில் தங்கி போன ராமர் ஒருவேளை பரதன் அந்த இடத்தில் வந்து போகாவிட்டிருந்தால் அந்த இடத்திலேயே 14 வருடம் முடித்து விட்டு அப்படியே அயோத்திக்கு வந்திருப்பார், சத்தியமாக வந்திருப்பார். பரதன் வந்து சென்று அந்த செயலை ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது, ஏண்டா இவன் வேற வந்து சிவனேன்னு கிடந்த அந்த ராமரை கீழே மறுபடியும் போக வச்சு அப்படி போனதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறோம். பரதன் வரவில்லை என்றால் அவர் அங்கேயே 14 வருடம் தங்கியிருப்பார், முடிச்சு விட்டு 15 வருடம் வந்திருப்பார். என் கடமை முடிஞ்சிருச்சு, அப்பா சொன்ன விஷயத்த நான் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்திருப்பார். பரதன் வந்து பார்த்துட்டு போனதுனால கிளம்புறார். ஆக இப்படி ஒவ்வொரு புள்ளியையும் நான், சரி மந்திரையை பார்த்தோம், சுமத்திரையை பார்த்தோம், பரதன் வந்து சென்ற அந்த விஷயத்தை பார்த்தோம், சூர்ப்பனகையின் சந்திப்பையும் நான் அப்படியே தான் நான் பார்க்கிறேன். சூர்ப்பனகை வந்துட்டு சந்தித்த அந்த சந்திப்பு அதுவும் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். பார்த்து கடைசியில் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது, சீதாதேவி கடத்தப்படுகிறார், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த அசுரகுலம் களையப்படுகிறது என்பதற்கான முதல் புள்ளி இந்த ஆரண்ய காண்டத்தில் தான் இருக்கிறது என்பதை சொல்லி, அதனால் இப்பொழுது நான் என்ன உங்களிடம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்று நான் சொல்ல வருகிறேன் என்றால், கெட்டவர்கள் என்று நாம் யாரையும் பார்க்க வேண்டாம்.
என் அலுவலகத்திலேயே என்னுடைய பாஸ், ஆனால் மொட்டத்தில் இந்த நாகராஜ் சன்னியாசி என்று கூட பார்க்காமல் என்னை போட்டு நிறைய பாடுபடுத்துவார். என்னை என்னை இந்த பிறவியிலேயே பாடுபடுத்தியவர்கள் இரண்டு பேர் தான். ஒன்று என்னை பெற்ற அப்பா, அதற்கு பிறகு சென்னைக்கு வந்த பிறகு நான் இப்பொழுது வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கும் என்னுடைய பாஸ். அந்த பெண்மணி என்னை பாடாய்ப்படுத்துவார். ஏன் இப்படி பாடாய்ப்படுத்துகிறார் என்றெல்லாம் ஒரு சில சமயங்களில் என் மண்டை மீது கை வைத்து கொண்டு நான் உட்காருவேன். ஆனால் நான் அவர் சம்பந்தமாக ஒரு தனி பதிவு ஒன்று போட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையின் இலக்கை அடைய வைத்த ஒரு பெரும் தேவதை அந்த பாஸ் என்று நான் சொல்வேன். அதை பற்றி விலாவரியாக நான் அடுத்து ஒரு சில பதிவுகளில் நான் பேசுகிறேன். சரி, எனவே நம் வாழ்க்கையில் கெட்டவர்கள் என்று யாரும் கிடையாது. நம் இலக்கை நோக்கி செல்வதற்காக ஒரு சிலர் அந்த தருணத்தில் மட்டும் கெட்டவர்களாக மாறிவிட்டு பிறகு அவர்களுடைய நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அதற்கு காரணம் பிரபஞ்சம். பிரபஞ்சம் வந்துட்டு நம்மளை மாற்றவே முடியல. அப்போ யாரையும் வச்சு மாற்றிட்டு போயிடுது. நம் அந்த நொடியில் நம்ம அவங்கள கெட்டவங்கள பார்த்துடுறோம். என்பதனால் இந்த உலகத்தில் கெட்டவர்கள் நல்லவர்கள் என்பதெல்லாம் ஒரு மாயை என்கிற இந்த அறத்தை சொல்லிவிட்டு ஆரண்ய காண்டத்திற்குள் நுழைகிறேன். அத்திரி மகரிஷி அனுசூயை, அந்த மகரிஷி பெண்மணியை பார்த்து முடித்துவிட்டு ராமர் லக்ஷ்மணர் சீத்தை மூவரும் காட்டிற்குள் நுழைகிறார்கள். அப்படி நடந்து 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 பல தூரம் வந்து தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு காட்டை அடைந்து விடுகிறார்கள். பெருமக்களை இந்த இடத்தில் புள்ளி வைத்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த தண்டகாரண்யம் அப்படிங்கிற அந்த காட்டிற்கு ஒரு பெரும் கதை இருக்கிறது. அதையெல்லாம் நான் இந்த பேரே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அது வந்துட்டு சுக்கராச்சாரியார் என்கிற ஒரு மகரிஷியுடைய சாபம். சுக்கராச்சாரியர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இந்த கதையெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். தண்டகாரண்யம் உருவானது எப்படி? தண்டகாரண்யம் அப்படிங்கிற அந்த காட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த தண்டகாரண்யத்தில் பல மகரிஷிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த இடம் வந்துட்டு ரொம்ப அற்புதமான இடமாக இருக்கிறது. மக்கள் வாழ்கிற இடமாக இல்லை, தவம் செய்வதற்காக சந்நியாசம் தரிப்பதற்கான இடமாக இருக்கிறது. நம்ம இப்போ கூட வந்துட்டு நிறைய இடங்கள் வந்துட்டு மக்கள் வாழ்வதற்கான இடமாக இல்லை, சந்நியாசம் செல்வதற்கான இடமாக இந்த 20-20 வருடத்தில் கூட இருக்கிறது. அதுபோல் தண்டகாரண்யம் அப்போ வந்துட்டு சந்நியாசத்திற்கான இடமாக இருந்திருக்கிறது. அங்கே ராமர் லக்ஷ்மணர் சீத்தை வருகிறார்கள். அங்கே இருக்கிற மகரிஷிகள் ராமர் லக்ஷ்மணர் சீத்தையை வரவேற்று ரொம்ப மகமகிழ்ந்து அவர்கள் மூவரும் தங்குவதற்கான ஒரு பர்ணசாலையை ஏற்படுத்தி கொடுத்து அன்றைக்கு இரவு ராமர் லக்ஷ்மணர் சீத்தை அங்கே உறங்குகிறார்கள்.